எங்க அண்ணன் மயன போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்க்கவே அப்படி தயா இருக்கு. ஏப்பா அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு சித்தப்ப ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? ஆமா சித்தப்பா, ஹோம் கார்டா சேர்ந்திருக்கு. அடே அப்போ பெரிய பதவியா இருக்கும் போலயே, மாசம் எம்புட்டியா சம்பளம்? 2500 சித்தப்பா. இது 2500? ஏயா வெளியாட்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சித்தப்ப என்ன பொறாமப்பட போறனா? மாசம் எம்புடி சம்பளம் சொல்லு விளாடாம. அட நிஜமாலே ஹோம் கார்டு தான் சித்தப்பா, மாசம் 2500 சம்பளம். என்னப்பா அப்படி சொல்ற? போலீஸ்னா அரசாங்க வேலை நிறைய சம்பளம் கொடுப்பாங்கல்லப்பா. அது போலீஸ் இல்ல சித்தப்பா, ஹோம் கார்டுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஊர்காவல் படைன்னு சொல்லுவாங்க. ஊர்காவல் படையா? அப்படின்னா ஊர்காவல் படைனா இந்தியாவில பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களோட சேர்ந்து மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் அவங்களோட சேர்ந்து பணிபுரியற வேலை சித்தப்பா. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நாளைக்கு வெறும் 152 ரூபா அப்படின்னு சம்பளம் கணக்கு பண்ணி ஒரு வருஷத்துக்கு 200 நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது 152 ரூபாயா? எப்பா அது எந்த மூலைக்கு பார்த்தோம்? முத அப்படி இருந்துச்சு சித்தப்பா, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது வந்து இந்த காசு வந்து அதிகமாக கொடுக்கணும்னு 152 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு 560 ரூபாயை மாற்றினாங்க. ஆனால் முத 200 நாள் வேலை பார்த்தாங்களே அதை வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு மாதத்துக்கே வெறும் 5 நாள் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க எப்படி பார்த்தாலும் கணக்கு அதே மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு அப்புறம் சில பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினதுக்கப்புறம் 10 நாள் டியூட்டி, 20 நாள் டியூட்டி, 5 நாள் டியூட்டின்னு போட்டாங்க. இப்போ நான் 5 நாள் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் சித்தப்பா, அதனால தான் மாதம் 2500 அந்த மாதிரி சம்பளம் வருது. என்னப்பா இப்படி சொல்கிற? சரி இது பெர்மனண்ட் அரசாங்க வேலை இல்லையா? அப்போ இல்லை சித்தப்பா, பெர்மனண்ட்லாம் கிடையாது. ட்ரைனிங்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வரைக்கும் இந்த வேலையில் வந்து நம்ம இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஆனால் அது பர்மனன்ட் கிடையாது, எப்போ வேணால் அந்த வேலையை விட்டு நம்ம வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதில் இருந்துகிட்டே கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசிஎஸ்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரி இப்போ இந்த வேலை முதல் உனக்கு எப்படி கிடச்சிச்சு? எது தகுதியாக வச்சு இந்த வேலைக்கு சேர்ந்த? இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனே வந்து 10th படிச்சிருந்தா போதும். மென்ஸாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே 10th படிச்சிருக்கணும். எல்லா ஊர்லேயுமே வந்து ஹோம் கார்டு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், இல்லை வந்து எஸ்பி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம அந்த 10th சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அதோட சேர்த்து என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பெரிய லெவலில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா இதில் கொடுக்கும் போல ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் வந்து செலெக்ஷனுக்கு கூப்பிடுவாங்க. அங்கே போனோம்னா ஒரு போலீஸுக்கு எந்த அளவுக்கு அடிப்படையாக செலெக்ஷன் வேணுமோ அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ மென்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும், உமன் எடுத்துக்கிட்டோம்னா 155, மென்னு எடுத்துக்கிட்டோம்னா செஸ்ட் விரிஞ்ச நிலையில் 86 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ரன்னிங் 1500 மீட்டர், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து செலெக்ஷன்லேருந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஹோம் கார்டு கரெக்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓ அப்போ பரிச்சரிச்செல்லாம் எதுவும் தேவையில்லை, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆனாலே போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுடலாம். அப்படி இல்லை சித்தப்பா, அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து 47 நாள் வந்து ட்ரைனிங் பீரியட் போடுவாங்க. அந்த 47 நாளில் ஒரு ஊர்காவல் படை வந்து போலீஸ் அதிகாரிகளோட சேர்ந்து எந்தெந்த மாதிரி வேலை பார்க்கணும், மக்கள்கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ட்ரைனிங்கும் 47 நாள் கொடுப்பாங்க. பரேடு முத கொண்டு அதில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 48வது நாள் வந்து ஒரு பரேட் செக்ஷன் நடக்கும், அதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த யூனிஃபார்மே போட விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டியூட்டி நமக்கு அலாட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்போ லைசன்ஸ்லாம் வச்சிருக்காங்களா, ஓகே, டிரைவிங்க்கு கரெக்டாக இருப்பாங்க, இவங்க வந்து இந்த டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி வேலை போடுவாங்க. சரிப்பா சரிப்பா, இப்போ பொதுவாக என்னென்ன வேலைலாம் அவங்க பார்ப்பாங்க? நீ இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அதை பற்றி சொல்லு. பொதுவாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சித்தப்பா, இந்த போலீஸ் அதிகாரிகளோட சேர்ந்து அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அது எல்லாமே நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு கூட்ட நெரிசல் வந்துச்சுன்னா அதை போய் கிளியர் பண்ணுறது, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சா அதை போய் கிளியர் பண்ணுறது, பெரிய பெரிய அதிகாரிகள் இல்லை அரசியல்வாதிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரோட் சைடில் நின்று வெயில் மழை பார்க்காம பந்தோஸ்து கொடுக்குறது, திடீர்னு ஏதாவது கட்சி மீட்டிங்கு இல்லை ஊர்கூட்டம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு போய் முன்னெச்சரிக்கையாக வந்து சில சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணுறது, இல்லை நாளைக்கு வந்து ஏதாவது கலவரம் நடக்க போகுது, இல்லை ஏதாவது பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கு கூட முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த ஹோம் கார்டு தான் பயன்படுத்துவாங்க. திருவிழாவாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே அந்த இடத்துல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் கார்டு தான் பயன்படுத்துகிறாங்க. சரி நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? இப்போ நம்ம ஊரில் இப்போ திருவிழா வந்திருக்குல்ல, அதனால் அந்த திருவிழா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி எனக்கு 5 நாள் டியூட்டி போட்டிருக்காங்க, அதான் நம்ம ஊருக்கு வந்தேன். ஏப்பா படித்த பையன் நல்ல உடம்பு இதாக இருக்க வச்சுருக்கு, இப்படி இருக்கியப்பா. சரிப்பா இப்போ இது பெர்மனண்ட் வேலையும் இல்லைங்கிற, சம்பளமும் கம்மி, அடுத்து என்ன பண்ண போகிற, இதிலே இருக்க முடியுமா? அது நீங்கள் சொல்கிற சரி தான் சித்தப்பா, அது பெர்மனண்ட் வேலை கிடையாது. என்ன கவர்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்காக வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க, தன்னார்வம் இருக்கிற ஒரு இளைஞர்களோ இளைஞர்களோ அந்த வேலைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வேலை பார்க்குற ஹோம் கார்டு நிறையா பேர் கூட இதை பர்மனன்ட் பண்ணுங்கள், சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் பேர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை கவர்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் பர்மனன்ட் பண்ணலை. இதுக்காக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதிலே இருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இந்த பிசி செலெக்ஷன்லாம் இருக்குது, எஸ்ஐ செலெக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அது கிடச்சிச்சின்னா அந்த ஜாபுக்கு போயிடும் சித்தப்பா. ஆமாப்பா, வேமா அந்த செலெக்ஷன்லாம் எழுதி ஒரு எஸ்ஐ ஆகிற மாதிரி ஆகுப்பா. ஆமாம் சித்தப்பா, அதான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் போலீஸ் ஆயிடுச்சு. வேமா ஆகுப்பா, உனைய போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கணும் தப்பா, நாங்கள் அத்தனை பேரும் அம்புட்டு ஆசைப்பட்டோம். வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை.